வெல்கம் டு கிச்சன் லைஃப். இன்றைக்கி கும்ட்டி கீரை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம போய் கீரையை பொறிச்சிட்டு வரலாம். கீரையை பொறிக்கிறதுக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, தோட்டத்துக்கு போயிட்டுருக்கோம். தோட்டத்தில் வந்து இப்போ மழை பெஞ்சிருக்கு இல்லையா எல்லா பக்கமும், அதனால் தோட்டத்தில் வந்து கீரை வந்து நிறையா முளைச்சிருக்கு. அதை பொறிச்சிட்டு வந்து எப்படி பண்ணலான்றதையும் பார்க்கலாம். இப்போ கீரை பொறிக்க போயிட்டுருக்கோம். இப்போ வந்து இந்த மாதிரி வெறும் காட்டில் தான் முளைச்சிருக்கு. அது வந்து நிறையா முளைச்சிருக்குன்னு சொல்ல முடியாது, கம்மியாக தான் முளைச்சிருக்கு. இப்போ தான் முளைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இப்போ வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக இப்போ தான் முளைச்சிருக்கு. அந்த கீரை எல்லாமே பொறிச்சிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும் கும்ட்டி கீரைன்றது. இது வந்து ரத்த சோகைக்கு ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. அதனால் இந்த மாதிரி கீரையெல்லாம் தொலைவி பொறிச்சிக்கலாம். மோஸ்ட்டாக தொலைவி பொறிக்கிற மாதிரி தான் இருக்குது, நிறையாலாம் இல்லை. இவ்வளோ கீரை பொறிச்சிருக்கோம், இன்னும் இவ்வளோ கீரை பொறிச்சிக்கலாம். பொறிச்சிட்டு எப்படி செய்யலான்றதையும் பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், பாத்திரம் இந்த பானை வச்சுருக்கேன். பானையில் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா சூடானதும் நம்ம பொறிச்சிட்டு வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க கீரையை இதில் போட்டுக்கலாம். கீரையை நல்லா போட்டுட்டு அதில் வந்து நம்ம வந்து ஒரு தக்காளி வந்து இதில் அரிஞ்சு போட்டுக்கலாம். ஒரு தக்காளியை நாலும் அரிஞ்சு போட்டிருக்கேன், அரிஞ்சு போட்டுக்கலாம். இந்த குழம்பு வைக்கிறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் மிளகாய் போட்டிருக்கேன். இது ரெண்டும் நல்லா வதங்க வச்சுக்கலாம். இது ரெண்டும் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதும் நம்ம வந்து இதில் சீரகம் கொத்தமல்லி வர கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இப்போது இது நல்லா வதங்கிருச்சு. ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். அது அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி, ஒரு கால் ஸ்பூன் போட்டால் போதும் கொத்தமல்லி, வர கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதும் உங்களுக்கு பச்சை மிளகாய் பிடிக்கும்னு போட்டிங்கனாலும் பச்சை மிளகாய் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் வதக்கினதை வந்து கீரை வெந்துட்டுருக்கு, அதில் போட்டுடலாம். இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்க வெங்காயம் மிளகாய் எல்லாமே இதில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு பத்து நிமிஷம், பத்து நிமிஷம் வெந்ததும் நம்ம வந்து இதை ஒரு மத்து வச்சு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இறக்கிடுங்க. நல்லா வெந்துடுச்சு. இதை வந்து ஒரு மத்து ஒன்று வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். நல்லா மசிகிற அளவு கடைஞ்சிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ கடைஞ்சி எடுத்து வச்சிடலாம். இப்போது கீரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.